இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கொண்டுலா பொழியூரில் அன்பு ஜோதி என்கின்ற பெயரில் ஆசிரமம் இயங்கி வருகிறது இங்கு மனநலம் குன்றியோர் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த ஆசிரமத்தின் பிரதான பணி என்னவென்றால் சாலைகளில் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றோரை மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த ஆசிரமத்தின் ஓனருடைய பெயர் ஜெமின் பேபி இவருக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது இவர் கேரளாவை சேர்ந்தவர் இந்த ஆசிரமத்தில் திருப்பூரை சேர்ந்த ஜபருலா என்பவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருநாள் திடீரென மாயமானார் இவரை காணோம் என்று அவருடைய உறவினர்கள் சென்னை கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு கொண்டு சென்றதால்தான் இந்த ஆசிரமத்தை பற்றிய விஷயமே வெளியே தெரியவந்துள்ளது சென்னை ஐகோர்ட் உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது பணியாளர்கள் இருபத்தி ஏழு பேர் உட்பட சுமார் நூற்றி ஐம்பது பேர் ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை மற்றும் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பதும் தெரியவந்தது இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தங்கவேலு மற்றும் கெடார் என்பவர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த கொல்கத்தா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரும் தனித்தனியே புகார் அளித்ததின் பேரில் ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகி ஜுபின் பேபி அவருடைய மனைவி மரியா ஜுபின் மேனேஜர் விஜிமோகன் பணியாளர்கள் ஐயப்பன் கோபிநாத் முத்துமாரி ஆகியோர் மீது பதிமூணு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவர்களில் மேலாளர் விஜிமோகன் ஊழியர்கள் ஐயப்பன் கோபிநாத் முத்துமாரி ஆகிய நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி குரங்கு கடித்ததால் காயமடைந்ததாக கூறி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் அதேபோல அவருடைய மனைவி மரியா ஜுபின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் இதனால் இவர்கள் இரண்டு பேரையும் உடனடியாக கைது செய்ய முடியாமல் போனது கடைசியில் மரியா ஜுபின் உட்பட பூபாலன் சதீஷ் தாஸ் ஆகிய நான்கு பேரும் கைதானார்கள் ஜுபின் பேபி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் மறுநாள் போலீசார் மருத்துவமனைக்கு சென்றனர் அப்போது வார்டிலிருந்து வெளியே வந்த ஜுபின் பேபி அங்கிருந்த போலீசாரிடம் முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என்று கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பிறகு அவரை போலீசார் கைது செய்தனர் அப்போதைக்கு வழக்கில் மொத்தம் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அவருடைய மனைவிக்கு சிகிச்சை தொடர்ந்து நடைபெற்றது அந்த சிகிச்சை முடிவுக்கு வந்தால்தான் காணாமல் போன ஜபர்லா பற்றி தெரிய வரும் என்கிறார்கள் போலீசார் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவற்றோர் முதியோர்கள் ஒரு ஆண் குழந்தை உட்பட நூற்றி ஒன்போது ஆண்கள் முப்பத்தி மூணு பெண்கள் என்று மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் ஆசிரமத்தில் இன்னும் சிலர் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஆசிரமத்தை சீல் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்கள் இந்த ஆசிரமத்தின் இன்னொரு பிரான்ச் பெங்களூரில் இயங்கி வரக்கூடிய நிலைமையில் அங்கேயும் சிலர் மாயமாகி இருக்கிறார்களாம் ஆனால் பெங்களூரு ஆசிரமம் தரப்பில் இந்த தகவலை மறுத்து வருகிறார்கள் இதனிடையே விழுப்புரம் அன்பு ஆசிரமத்தில் தங்கியிருந்த வடமாநில பெண் ஒருவர் தான் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதில் என்னுடைய கணவனை விட்டுவிட்டு எட்டு வருடங்களுக்கு முன்பு தமிழகம் வந்துவிட்டேன் இங்கு ஊர் ஊராக சுற்றி திரிந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்போது அங்கு வந்த யாரோ ஒருவர் அடைக்கலமின்றி தனியாக இருப்பதை கவனித்து அன்பு ஜோதி ஆசிரமத்தில் விட்டு சென்றார் ஆசிரமத்தில் சமைக்கும் வேலைகளை செய்வேன் வேலை செய்ய தாமதமானதால் ஆசிரமத்தின் ஓனர் ஜுபின் மற்றும் அவருடைய மனைவி மரியாவும் அங்கு வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து என்னை தனி அறையில் பூட்டி வைத்து அடித்து துன்புறுத்துவார்கள் இப்படிதான் போன வருஷம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி அன்று ஆசிரமத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வலுக்கட்டாயமாக என்னை அழைத்துச் சென்றார் ஜுபின் பேபி நடுராத்திரி என்னை உடலுறவுக்கு கட்டாயப்படுத்தினார் நான் வேண்டாம் இது தப்பு என்று தெரிவித்தேன் ஆனால் அவர் என்னுடைய கன்னத்தில் மாறி மாறி முத்தங்கள் கொடுத்து என்னை கட்டாயப்படுத்தி உடலுறவு கொண்டு பலாத்காரம் செய்தார் மறுநாள் குண்டல பொலியூருக்கு அழைத்து வந்துவிட்டனர் இது குறித்து என்னுடைய ஆசிரம தோழியிடம் சொல்லியிருக்கிறேன் அவரையும் ஐந்து முறை ஜுபின் பேபி வன்கொடுமை செய்ததாக என்னிடம் சொன்னார் இதனால் நாங்கள் இரண்டு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தோம் அந்த நேரம் பார்த்து ஜுபின் பேபி குடும்பத்தினருடன் ஊருக்கு சென்றிருந்தார் உடனே நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்து கோவைக்கு சென்றுவிட்டோம் ஆனால் ஊரிலிருந்து திரும்பிய ஜுபின் பேபி எங்கள் இரண்டு பேரையும் கண்டுபிடித்து மீண்டும் ஆசிரமத்துக்கே அழைத்து சென்றுவிட்டனர் நாங்கள் மறுபடியும் தப்பிக்காமல் இருக்கவே அவர்கள் வளர்க்கும் குரங்குகளை எங்கள் மீது ஏவி கடிக்க விட்டனர் என்று தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜுபின் பேபி மற்றும் அவருடைய மனைவி மேலும் ஆசிரம பணியாளர்கள் என்று எட்டு பேரை கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே பதினாறு பேர் மாயமான சம்பவம் விஸ்வரூபம் எடுத்தது இந்த ஆசிரமத்தில் குரங்குகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன ஆசிரமத்தில் இருந்தவர்களை குரங்குகளை வைத்து கடிக்க வைப்பார்களாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குரங்குகளை வைத்து கொடூரம் செய்வதாகவும் தகவல்கள் பரவியது அப்படி குரங்குகளால் கடித்து தாக்கப்பட்டு அந்த பதினாறு பேரும் உயிரிழந்திருப்பார்களா என்கின்ற சந்தேகமும் ஏற்பட்டது அதே நேரத்தில் உடல் உறுப்புகளை திருடுவதற்காக கடத்தப்பட்டார்களா என்கின்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றி தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கள் கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்